எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சீரியல் கில்லரை பத்தின வீடியோ தான் பார்க்க போறோம். 1991ல சிந்த சாம்போன் அப்படிங்கிறவர் வந்து வேகமா ஒரு வீட்ல இருந்து ஓடி வந்து ஒரு பார்க்ல வந்து உட்காந்துருக்காரு, ஓகேங்களா? ஆனா அவர் வந்து ஒரு செமி நியூடா இருக்காரு, யாருகிட்டயுமே பேசாம ஒரு மாதிரி உம்முன்னு போதையில இருக்க மாதிரி வந்து உட்காந்துருக்காரு. இதை பார்த்துட்டு அங்க இருந்த ஒரு மூணு பெண்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, யாருப்பா நீ, என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. இந்த இன்சிடென்ட் எங்க நடக்குதுன்னா கலிபோர்னியால நடக்குது. ஸோ அங்க இருக்கிற அந்த மூணு பொண்ணுங்க அவர்கிட்ட விசாரிக்கும் போது அவன் வாயே திறக்கல. சிந்த சாம்போன் அப்படிங்கிறவர் வந்து வாயே திறக்கல. அது மட்டும் இல்லாம அவர் உட்கார்ற இடம் இருக்குல்ல, அங்கிருந்து வந்து பிளீட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ அவங்க உடனே 911 போலீஸ்க்கு வந்து கால் பண்ணிடுறாங்க. அவங்க இப்படி கால் பண்ணி முடிச்ச உடனே இன்னொருத்த வேகமா ஓடி வந்து, ஹே இங்க தான் இருக்கியா, ரொம்ப தேங்க்ஸ்ங்க, இவர் வந்து என் ஃப்ரெண்டு தான், நல்ல வேலை நீங்க காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது, என்னப்பா உன் ஃப்ரெண்டுங்கிற இந்த மாதிரி வந்து இவர் செமினியூடா உட்காந்துட்டு இருக்காரு, இப்படியாப்பா பாத்துப்பீங்க ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லும் போது, ரொம்ப சாரிங்க, இவன் வந்து ஓவரா குடிச்சிட்டான், ஸோ போதையில வந்து வீட்டுல இருந்து அப்படியே வந்துட்டான், ரொம்ப சாரி தேங்க்ஸ், நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லும் போது, நெல்லுப்பா கால் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு பொண்ணுங்க சொல்றாங்க. சோ அந்த ஓடி வந்து கூட்டிட்டு வர வந்தால அந்த சிண்டா சாம்போனை கூட்டிட்டு போய் வந்தால அவன் பேர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா டேக்மர். சோ டேக்மர் வந்து என்ன சொல்றேன்னா, இதுக்கு ஏன் போலீஸ் எல்லாம் கால் பண்ணீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே போலீஸ் வந்து அங்க வந்துடுறாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ் வந்த உடனே டேக்மர் வந்து போலீஸ பார்த்து என்ன சொல்றேன்னா, சார் இவன் என் ஃப்ரெண்டு தான், இவன் பேர் வந்து சிந்தா சாம்போன், இவன் வந்து ஓவர் போதையில இருந்ததுனால இவன் ஓடி வந்துட்டான் சார், இப்ப நான் இவனை கூட்டிட்டு போட்டுமா அப்படின்னு கேட்கும் போது போலீஸ் வந்து, எப்படி அது செமினியூடா ஓடி வருவாங்க, அப்படி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கும் போது டேக்மர் போலீஸ தனியா கூட்டிட்டு போய் என்ன சொல்றேன்னா, சார் நான் வந்து ஒரு கே, அவனும் வந்து ஒரு கே சார், நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம் அப்படின்னு வந்து போலீஸ் கிட்ட ரொம்பவே ஃபீலிங் ஆகும், ரொம்ப பாவமாகவும் வந்து சொல்லியிருக்கான். இதை கேட்ட உடனே போலீஸ் என்னது கேவா அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நீ சிந்த சாம்போனை கூட்டிட்டு போலாம் டாக்மர், ஆனா நாங்க வந்து உங்க வீட்டுல வந்து செக் பண்ணிட்டு தான் வந்து இவனை அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரோட போலீஸ் வந்து அவங்க வீட்டுக்கு போறாங்க. டாக்மர் வந்து ஒரு பிளாட்ல தங்கியிருக்கான். ஸோ அந்த பிளாட்டுக்கு இப்ப போலீஸும் இவங்களும் போறாங்க, ஓகேங்களா? ஸோ போலீஸ் அவங்க பிளாட்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அவனோட ரூமுக்கு போகும்போது, என்ன இது இங்க ஒரே ஃபவுல் ஸ்மெல்லா இருக்கே, ஃபவுல் ஸ்மெல்லா ஒரு மாதிரி வந்து ஒரு நாத்தம் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு டாக்மரோட ரூம்ல. சோ வந்து போலீஸ் வந்து டாக்மர் கிட்ட இதை கேட்கும் போது டாக்மர் என்ன சொல்றான்னா, இல்ல சார் நான் வந்து ஒரு மீன் எல்லாம் நிறைய வளர்ப்பேன், சோ அந்த மீன் எல்லாமே செத்து போயிடுச்சு, இன்னும் அதை வந்து நான் டிஸ்போஸ் பண்ணல, ஜஸ்ட் நான் கிச்சன்ல அப்படியே டஸ்ட்பின்ல போட்டு வச்சிருக்கேன், அதான் இந்த ஸ்மெல் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். இருந்தாலும் ஒரு டவுட்ல வந்து ஒன் ஆஃப் த போலீஸ் வந்து உள்ள போய் செக் பண்றாங்க. சோ அந்த ரூம் எல்லாம் பார்க்கும் போது எதுவும் இல்ல சார் உள்ள அப்படின்ற மாதிரி வந்துடுறாரு. அவர் ரொம்ப டீப்பா எல்லாம் செக் பண்ணல, ஜஸ்ட் லைக் தட் செக் பண்ணிட்டு டாக்மர் நம்பிட்டு வந்துடுறாங்க. அவங்க கேனும் சொல்லி இந்த போலீஸ் ரெண்டு பேருமே நம்பிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க, ஓகேங்களா? இப்போ இந்த சம்பவத்துக்கு ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, எட்வர்ட்ஸ் அப்படிங்கிறவன் அதே டாக்மரோட பிளாட்ல இருந்து கையில ஹேண்ட் கஃபோட ரொம்ப ஃபாஸ்டா ஓடி வந்துட்டே இருந்திருக்கான். அவனும் வந்து ஆல்மோஸ்ட் செமி நியூடா தான் இருந்திருக்கான். ஸோ அவன் இடத்துல போலீஸை பார்த்த உடனே போலீஸ் கிட்ட போயிட்டு, சார் என்ன காப்பாத்துங்க, நான் ஒரு ஆபத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, என்ன ஆச்சு உன் கையில என்ன ஹேண்ட் கஃப்லாம் போட்டிருக்கு, நீ போலீஸ் இருந்து தப்பிச்சு வரியா அப்படின்னு போலீஸ் கேட்கும் போது எட்வர்ட்ஸ் வந்து என்ன சொல்றான்னா, இல்ல இல்ல சார் நான் போலீஸ்லாம் தப்பிச்சு வரல, நீங்க ஃபர்ஸ்ட் அவுத்து விடுங்க சார் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது, அவன் அவுத்து விட்டவனே என்ன சொல்றான்னா, சார் நான் டாக்மர்னு ஒரு சைக்கோ கிட்ட மாட்டிக்கிட்டேன் சார், அவனும் ஒரு கே தான், நான் வந்து ஒரு மெயில் ப்ராஸ்டிடியூட், என்ன வந்து அவன் வந்து $100 தரேன், எனக்கு வந்து நியூட் போஸ்டர் தரணும், பிளஸ் நம்ம ரெண்டு பேருமே பிளஷர் வந்து ஷேர் பண்ணிக்கணும், நான் வந்து உனக்கு $100 தரேன் அப்படின்னு சொல்லி எனக்கு கூட்டிட்டு போனான் சார். ஆனா அங்க கூட்டிட்டு போன அப்புறம் அவனோட ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது, என்ன வந்து பின்னாடி திரும்பி நிக்க சொல்லிட்டு என்னோட கையை கட்டிட்டான் சார், கையை கட்டி போட்டுட்டு ஒரு ட்ரில்லிங் மிஷின் கையில எடுத்துட்டான், அதுக்கப்புறம் கத்திய கையில எடுத்துட்டு டேபிள் மேல வச்சுட்டு நான் சொல்றதெல்லாம் நீ கேட்டாதான் இங்க இருந்து உயிரோட போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. நான் வந்து அப்போ சரி ஓகே நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்டு அவன் அசந்த நேரம் பார்த்து அவன் மூஞ்சில் ஒரு பஞ்ச் கொடுத்துட்டு நான் அங்கிருந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் சொன்ன உடனே போலீஸ் ரொம்ப வேகமா டாக்மரோட பிளாட்டுக்கு வந்து போறாங்க. அங்க போய் பார்த்த உடனே இங்க நம்ம ஆல்ரெடி வந்திருக்கோமே, இங்க ஒருத்தன் இருந்தானே அவனை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதே மாதிரி டாக்மர் தான் வெளியே வரான். ஏய் நீ அன்னைக்கே ஒருத்தன் இந்த மாதிரி தான் வெளியே உன் வீட்டுல இருந்து ஓடி வந்தான், நீ என்ன பண்ற, யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு டாக்மரோட வீட்டுக்குள்ள போலீஸ் இப்ப சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சர்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து தெரியுது. அந்த ஸ்மெல்லு, ஒரு ஒரு கெட்டு போன நாத்தம் வந்து எதனால வந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்பெக்டர் வந்து ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்கும்போது அதுக்குள்ள 2 செத்து போனவங்களோட தலையை வந்து வச்சிருக்கான் டாக்மர். அது கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் ஆயிருக்கும் இவங்க செத்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து ஸ்கெலிட்டன் போன்ஸு, அப்புறம் ஆர்ம்ஸோட போன்ஸு, நம்ம ஃபோர் ஆர்ம்ஸோட போன்ஸ், அதாச்சும் நம்ம உடம்புல இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா போன் பார்ட்ஸுமே அவன் நிறைய வச்சிருக்கான். கிட்டத்தட்ட 10 பேரோட உடல்ல வந்து சேர்ந்த ஒரு போன்ஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. சோ அங்க டாக்மர் அரெஸ்ட் பண்ணிட்டு அவங்க கிட்ட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது தான், எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ற, நீ எத்தனை பேரை கொலை பண்ணிருக்க, யார் நீ அப்படின்னு கேட்கும் போது தான் அப்பதான் டாக்மர் என்ன சொல்றானா, நான் பண்ண தப்புக்கெல்லாம் நீங்க என்ன கொலையே பண்ணலாம் சார், நான் அந்த அளவுக்கு ஒரு வெறி பிடிச்சவன், அந்த அளவுக்கு நான் அவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன், நான் என்னென்ன தப்பு பண்ணிருக்கேன்னா, நான் என்னோட 18 வயசு இருக்கும் போது, அதாச்சு டாக்மர் வந்து அரெஸ்ட் ஆகும் போது 1991ல தான் அரெஸ்ட் ஆகுறான்,
வயசு வந்து பாத்தீங்கன்னா 30. அவன் போலீஸ் கிட்ட என்ன சொல்றான்னா, 18 வயசுல நான் என்னோட முதல் கொலைய பண்ணேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய ஒரு கேப், கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கேப்க்கு அப்புறம் தான் நான் என்னோட அடுத்த கொலையை ஸ்டார்ட் பண்ணேன். இது வரைக்கும் நான் 17 பேரை சாகடிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷனை போலீஸ் கிட்ட சொல்றான். நம்ம தர்பார்ல ஒரு சாங் வரும்ல, தலைவன் வேற ரகம் பார்த்து உஷாரு அப்படிங்கிற மாதிரி. யாரா நீ 17 பேரை கொலை பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆகிட்டு எதனால நீ இதெல்லாம் பண்ண அப்படின்னு கேட்கும் போதுதான் என்ன சொல்றான்னா, சார் என்னோட 17 வயசுலதான் நான் வந்து எனக்கு நம்பவே முடியாத ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சேன். என்னன்னா, நான் வந்து ஒரு கே அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். என் உடம்புல வந்து நிறைய சேஞ்சஸ் ஆயிடுச்சு. என்னால வந்து ஒரு மெயிலாவே வந்து என் வாழ்க்கையை வந்து தொடர முடியல. எனக்கு வந்து கேர்ள்ஸ் பண்ற எல்லா விஷயமே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம ஆண்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு அவங்க மேல அப்படிங்கிற மாதிரி டேக்மர் வந்து தன்னோட வாக்குமூலத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கான். என்னோட 18 வயசுலதான் நான் ஒரு ஆம்பளைய பார்த்து அட்ராக்ட் ஆனேன். சோ அவனை நான் வந்து அதிகமா சரக்கூத்தி கொடுத்து அவனை கூட்டிட்டு வந்து அவனை வந்து நான் ரேப் பண்ணி சாகடிச்சிட்டேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கொலை அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரியே தொடர்ந்து நான் ஒரு 17 கொலை கிட்ட இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம நான் கிட்டத்தட்ட ஒரு சைக்கோவாவே மாறிட்டேன்னு நினைக்கிறேன் சார். நான் பண்ணும் எனக்கு அதெல்லாம் தெரியல. இப்ப உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லும் போதுதான் நான் எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத என்னால உணர முடியுதுன்னு சொல்றான். அதாச்சும் டேக்மர் வந்து ஒருத்தங்களை ஒரு உனக்கு நான் $50 தரேன், என் கூட வா அப்படின்னு சொல்ற மாதிரி கூட்டிட்டு போயிடுறான். அவங்கள கூட்டிட்டு போயிட்டு சில நியூட் பிக்ஸ் எல்லாம் எடுத்துறான். ஓகேங்களா, பிக்ஸ் எல்லாமே எடுத்து முடிச்ச அப்புறம் இப்போ நீ என் கூட செக்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டேக்மர் அவங்க கிட்ட கேட்கறான். வந்து அந்த மெயில் ப்ராஸ்டியூட்ஸும் இதுக்கு ஒத்துக்கிறாங்க. பட் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் டேக்மர் என்ன பண்றானா, அவங்கள கொலை பண்றான். அவன் அவங்களை கொலை பண்ண அப்புறம் என்ன பண்ணுவானா, துண்டு துண்டா அவங்க எல்லாருமே கட் பண்ணிட்டு ஒரு பெரிய பாத்திரத்துல அந்த பாடியில இருக்க பார்ட்ஸ போட்டு ஒரு அதுல ஒரு கெமிக்கலை ஆட் பண்ணுவானா. அந்த கெமிக்கலை ஆட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் அதை வந்து பர்ன் பண்ண வைப்பானா. இப்படி பர்ன் பண்ணும் போது அதனோட அந்த சதை இருக்குல்ல, அந்த பிணத்துல இருக்க அந்த சதை வந்து அப்படியே உருகிடுமா. சோ உங்களுக்கு வந்து போன்ஸ் மட்டும் கிடைக்கும் இந்த ப்ராசஸ் முடிஞ்ச அப்புறம். இவனுக்கு சின்ன வயசுல இருந்தே இது ஒரு ஹேபிட்டா, இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து அனிமல் செத்து இருந்தா கூட அதுங்களோட போன்ஸ் எடுத்து இவன் சேர்த்து வச்சுப்பான். அந்த போன்ஸை சேர்த்து வச்சு அதை உடைச்சி அதுல ஸ்க்ரூ எல்லாம் போட்டு பாக்குறதுல இவனுக்கு அதுல ஒரு சாட்டிஸ்பாக்சன் அப்படின்னு சொல்றான். சோ எனக்கு பிடிச்ச இந்த மெயில் ப்ராஸ்டியூட்ஸ் நான் சாகடிச்சுட்டு அவங்களோட போன்ஸ் எல்லாமே நான் பிரிசர்வ் பண்ணி வச்சுப்பேன். அந்த மாதிரி விஷயத்தை தான் நீங்க ஃப்ரிட்ஜ் திறந்தவனே என் வீட்டுல பாத்திருப்பீங்க. நிறைய போன்ஸ், அப்புறம் வந்து செத்தவங்களோட தலை, அந்த தலை எல்லாமே நான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ப்ராசஸ் தான் பண்ணிருப்பேன். சோ இந்த மாதிரி தான் நான் கிட்டத்தட்ட 17 பேரை கொலை பண்ணுவேன். கொலை பண்ணிட்டு போட்டோஸ் எடுத்துப்பேன். போட்டோஸ் எடுத்துட்டு அவங்க உடம்பு வந்து நான் உருக்குவேன், அந்த சதியை வந்து நான் உருக்கிட்டு அந்த போன்ஸை வச்சு நான் வந்து சாட்டிஸ்ஃபை ஆவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே போலீஸ் வந்து இப்படி ஒரு மிருகமா மாறி இருக்கானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கோர்ட்ல ஒப்படைக்கிறாங்க. கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, டேக்மர் வந்து லைஃப் டைம் ரிசன்ல தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டேக்மருக்கு ஒரு தீர்ப்பு வருது. இதை வந்து டேக்மர் வந்து ஏத்துக்கிறான். அவன் வந்து ஜெயில தன்னோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணும் போது ஜெயில இருக்கவங்களும் இவன் கதையை கேட்டு இவன் மேல செம்ம காண்டா வராங்க. ஆனா டேக்மருக்கு ஜெயில ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறான். அவன் கூட சேர்ந்து இவன் பைபிள்ஸ் படிக்க ஆரம்பிச்ச உடனே டேக்மருக்கு கிறிஸ்டியானிட்டி மேல வந்து ஒரு நம்பிக்கை வருது. சோ நான் பண்ண பாவத்துக்கெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு ஜெயில இருக்க அவனோட ஃப்ரெண்டு கிட்ட டேக்மர் கேட்கும் போது அவன் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னா, நீ டெய்லி பைபிள் வாசி, உன்னோட பாவம் எல்லாம் ஒண்ணுன்னா கழியும் அப்படின்ற மாதிரி அவன் சொன்ன உடனே இவன் என்னோட பாவத்தை எல்லாம் கழிக்கிறதுக்காக தினமும் பைபிள் படிச்சுட்டு இருந்திருக்கான். ஒரு நாள் அந்த ஜெயில ரெண்டு கொலை பண்ணிட்டு அங்க இருந்த ஸ்மித்னு ஒருத்தன் இவங்க ரெண்டு பேரை கிராஸ் பண்ணும் போது இவங்க ரெண்டு பேரும் அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு ஜோக் பண்ணி சிரிச்சாங்களா, சாதாரணமா சிரிச்சாங்களா அப்படிங்கறது வந்து தெரியலங்க. இவங்க ரெண்டு பேரும் ஸ்மித் கிராஸ் ஆகும் போது அவனை பார்த்து சிரிச்சதுனால ஸ்மித் வந்து சமகாண்டாயிட்டான். ஏன்னா அவன் ஏற்கனவே டேக்மர் மேல வந்து சமகாண்ட இருக்கான். நீயே ஒரு கே, நீ என்னடா என்ன பார்த்து சிரிக்கிற அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு சம வெறுப்பு. டேக்மர் கூட இருக்கா டேக்மரோட ஃப்ரெண்டு பேர் வந்து என்னன்னு ஒரு க்ரூயலான டாக்மர் அப்படிங்கிற சீரியல் கில்லரோட லைஃப் வந்து எண்ட் ஆகுது. சோ எஸ், இந்த ஸ்டோரியை கேட்கும்போது உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஃபீல் ஆகுது? அண்ட் இன்ஃபேக்ட் எல்லா சீரியல் கில்லர் ஸ்டோரி மாதிரி இதுலயே வந்து பாத்தீங்கன்னா டாக்மரோட சின்ன வயசு வளர்ப்பு வந்து சரியில்லை. அவங்க அப்பா அம்மா வந்து டாக்மரை சரியா வளர்க்கலன்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவன் சின்ன வயசா இருக்கும்போது ரெண்டு பேரும் அடிக்கடி வந்து சண்டை போட்டுக்கிறாங்களாம், டிவோர்ஸ் வந்து நடந்திருக்கு. சோ இவன் வந்து பேரண்ட்ஸ்ட தள்ளி பாட்டி கிட்ட வளர்ந்துருக்கான். சோ வந்து ஒரு பயம் இல்லாம நம்மள வந்து யாரும் கண்டு காலிலன்ற மாதிரி வளர்ற பசங்க எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஒரு அளவுக்கு சீரியல் கில்லரா வந்து உருவாகிறாங்க. சோ இதுதான் சின்ன வயசுல பேரண்ட்ஸ் நம்மள எப்படி வளர்க்கறாங்கன்றது தான் மேட்டர் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி சீரியல் கில்லர் ஸ்டோரிஸ் எல்லாம் நம்ம பார்க்கும் போது தெரியுது.